ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பதிவும் நீங்கள் எல்லோரும் பார்த்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைய காலகட்டத்திற்கு மட்டும் அல்லாமல் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு தரமான பதிவுகள் தான் நம்ம ஹெட்லைன்ஸ் டிவியில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள் முக்கியமாக இந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிறது தான். பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசளவில் பயம்தான். ஏன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனை பார்த்து பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு கிரகங்கள் காரணமான நிச்சயமாக கிரகங்கள் காரணம்தான். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோன்னா, சூரியன் வந்து பூமியை விட்டு ரொம்ப கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் அது வந்து ஒரு இது இத்தனை நாளைக்கு வந்து அது குளிர் வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கேற்றாற் போல் நமக்கு மழை இல்லாமே இருந்தது. இப்படி கிரகங்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் தருமா அப்படின்னா, கண்டிப்பாக வானத்தில் வந்து நடக்கக்கூடிய இந்த வான சுழற்சிகள், இந்த கேலக்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு அதிசயம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியுது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த பெண் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அப்போ 13 வயதிலிருந்து ஒரு 21 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு மனமாற்றங்கள் நிறைய ஏற்படுது. அது இப்போ வந்து ஒரு பருவ அடையிறது, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, 10 வயசுலேயே பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இந்த குழந்தைங்க. இதற்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தமானா, ஆமாம், இதற்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து நம்மளுடைய பூமியை நோக்கி ரொம்ப அருகாமையில் வருகிறார். அப்போது இந்த வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் பூமிக்கு அருகாமையில் வரும் பொழுது நிறைய மன மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கு கொடுக்கிறார். உலக அளவில் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதற்கு காரணம், இதற்கு முன்னாடி ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இதே விஷயங்கள் நடந்தது, அப்போ குறைவாக இருந்தது, இப்போ நிறையா இருக்குது. இதற்கு காரணம் சுக்கிரனுக்கு அருகாமையில் நமக்கு இந்த பூமியும் பூமியினுடைய சுழற்சி சுக்கிரனுக்கு அருகாமையில் இருப்பதனால மனிதர்களுக்கான அந்த மன மாற்றங்கள் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேத்துவினுடைய தாக்கத்தினால் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இன்றைக்கி பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எங்கேயோ அமெரிக்காவில் நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பொம்பளை பிள்ளைகள் பாருங்களேன், பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது அதுங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது, அது ஒரு ஃபேஷன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஒரு முறை அப்படிங்கிறது, பெண்கள் வந்து நெற்றியில் வந்து எப்பொழுதுமே ஒரு பொட்டு வந்து கண்டிப்பாக வைக்கணும், திருமணமானால் வகுட்டில் வந்து குங்குமம் வைக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பு, நம்மளுடைய மரபு, இது எல்லாமே. ஆனால் எல்லாம் இன்றைக்கி வந்து மாறி அமைஞ்சிருக்கு. ஒரு 9 படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு சில விஷயங்களில் இன்றைக்கி படிப்பு, பெண்களுக்கு வந்து படிப்பு முக்கியம் இல்லை, பெண்கள் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக படித்து ஃபினான்ஷியலாக அவங்க வந்து வேலைக்கு போகணும், இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், இது எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு அது கரெக்டாக இருந்தாலும் கூட, 13 ஒரு 21 இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இன்றைக்கி நிறைய முறை தவறி நடப்பதும், இன்றைக்கி நிறைய முறைகேடுகள் நம்ம நடப்பதும் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். இதற்கு சுக்கிரன் ஒரு காரணம்னு சொன்னேன். தனிப்பட்ட ஜாதகங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருந்தால், ராகு தசை நடந்தாலோ சுக்கிர தசை நடந்தாலோ இந்த மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு. அண்ட் இது என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும்னா, ஒரு 9 படிக்கிறதுலேருந்து ஒரு 21 இந்த குழந்தைங்களுக்கு வந்து 13 ஒரு 21 பழக்க வழக்கங்களை முதல்ல வந்து தவறான பழக்க வழக்கங்களுக்கு போயிடுவாங்க. ஒரு ஆல்கஹாலில் அடிக்ட் ஆகிறது, ட்ரக்ஸில் வந்து அடிக்ட் ஆகிறது, அண்ட் வந்து
நிறைய வந்து அவங்களுக்கு வந்து செக்ஷுவலி அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது, இது எல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போது பெற்றோர்களுக்கு இன்றைக்கி பசங்களை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்ப பயமாக இருக்குது, பிள்ளைங்க கையில் ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனில் என்ன விதமான தவறுகள் இந்த பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்க, இல்லை அவங்க அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பெற்றோர்களுக்கு நிறையவே வந்து இருக்குது. சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேத்து, சந்திரன் ராகு சந்திரன் கேத்து, இது எல்லாமே வந்து காரணமாக இருக்கும். இந்த பிள்ளைங்களை எப்படி நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைங்க வந்து ஒன்று பெண்கள் உற்றிருக்கும் பொழுதே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய முறைகளை அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா பிள்ளைங்க ஓரளவுக்கு பேச்சை கேட்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ எப்போ இது மாதிரியான பயம் வந்து பெற்றோர்களுக்கு வரும்னா, பசங்க வந்து பெற்றோர்களினுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும்பொழுது தான். அப்போ அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுறது கேட்குறது, இல்லை வெளியில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அக்வைண்டன்சஸ் அவர்களினுடைய அந்த ஒரு ஈர்ப்பு பேசும் பொழுது, அப்போது பெற்றோர்கள் வீட்டில் வந்து அதுவும் தாய்மார்கள் பிள்ளைகளிடத்தில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பழகணும். பிள்ளைங்களை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க, ஸ்கூலில் என்ன தப்பு நடக்குதோ என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்களை ரொம்ப கண்டிக்கிறது, ரொம்ப திட்டுறது, இல்லை எப்போ பாரு சந்தேகப்படுறது, இது எல்லாமே குழந்தைங்களை வந்து அந்த மனசை வந்து டக்குன்னு மாற்றிடும். அப்போ ஸ்கூலில் வந்து நம்ம பார்க்குறோம், ஆசிரியர் வந்து மாணவர்களிடத்தில் அதுவும் மாணவிகளிடத்தில் எவ்வளோ தவறாங்க நடக்கிறாங்கன்னு. அப்போது யாருக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிள்ளைங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ எங்கே பாசம் கிடைக்குதோ, எங்கே ஆதரவு கிடைக்குதோ, அந்த பாசம் உண்மையானதா இல்லை அந்த ஆதரவு உண்மையானதான்னு பிள்ளைங்க பார்க்கவே மாட்டாங்க. ஐயோ என் அம்மா எப்போ பாரு திட்டுறான், என் அம்மா எப்போ பாரு என்ன சந்தேகப்படுறா, இவங்க எவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்னு, அந்த 13 வயதிற்கு மனசில் வந்து அந்த மாற்றம் ஏற்படும். உடம்புலையும் நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ அந்த பருவ வயது அப்படிங்கிறது வந்து நமக்கு முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி, குழந்தைங்களை நம்ம தான் பக்குவமாக பார்த்துக்கணும். அண்ட் எந்த குழந்தைங்களையுமே மனிதன் அப்படிங்கிற வந்து பிறவி தவறு செய்யாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைங்க தவறு செய்யும் பொழுது அந்த தவறை வந்து உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இல்லை நம்ம என்ன நினைப்போம், ஃப்ரெண்ட்ஸை பற்றி, ஐயோ அந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நீ போகாதுன்னு சொல்லுவோம், பசங்களை பயமுறுத்துவோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் பெற்றோர் வந்து ஓப்பன் டாக் அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைகள்கிட்ட வைங்க. அது அப்பாமார்கள் ஆம்பளை பசங்கக்கிட்டேயும் அம்மா வந்து பொம்பளை பசங்கக்கிட்டேயும் பேசுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்போ குறையுதோ, அந்த பசங்க எங்கே வந்து நிறையா கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அங்கே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகளிடத்தில் ஒரு நல்ல உறவின் முறையில் ஒரு நல்ல பாண்டிங்கில் ஒரு அம்மாவாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபிலாசபர் ஒரு கைடாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க ரொம்ப நல்ல குழந்தைங்களாக வருவாங்க. அதே போல் தான் அப்பாவும். எப்போ வந்து குழந்தைங்களை நம்ம ரொம்ப சந்தேகப்படுறோமோ இல்லை ஒரு வெறுப்பை காமிக்கிறோமோ, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீங்கள் அவங்க கூட இருக்கணுங்கிறது மட்டும்தான். அப்போ நீங்கள் அந்த நேரத்தை கொடுக்கலை, உங்களோட அன்பை கொடுக்கலை, இல்லை உங்கள் ஆதரவை கொடுக்கலைன்னா அது கிடைக்கிற இடத்துல பசங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தைங்களை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதற்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது காரணம் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். சந்திர பகவான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சந்திரன் வந்து நம்ம மனசை ஆளக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். ராகு அப்படிங்கிறது நம்மளை தவறு செய்யக்கூடிய ஒரு கிரகம். கேத்து அப்படிங்கிறவர் வந்து இதில் நிறைய மனசில் மாற்றங்களையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குணங்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ பிள்ளைகளை நம்ம பக்குவமாகவும் நம்மிடத்தில் இருக்கிறதுக்கும் அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசு மாறாமல் இருப்பதற்கும் தான் நம்ம திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவபெருமானை வணங்கணும்னு வச்சுருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கந்த சஷ்டி படிக்கணும்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் கவச்சம்னு பேர். கவச்சம் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு பாதுகாப்பு. அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை உங்கள் பிள்ளைங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது மனசு வந்து மாறாமல் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய அக்கா தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கோடு அந்த பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக இருக்கும். திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு ஒரு வில்வார்ச்சனை பண்ணுறதோ இல்லை சிவனை எப்படி வந்து துதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்து
கொடுத்தீங்கன்னோ மனசு வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி அந்த குழந்தைங்க குழப்பமாக இருந்தாலும் ஏன் வீடு, ஏன் அம்மா, ஏன் அப்பா அப்படிங்கிறத இருப்பாங்க. அட்லீஸ்ட் பௌர்ணமியிலேயாவது அந்த சந்திரன் முழு பலத்துடன் இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று, ஒரு ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு ஒரு வில்வத்தை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணீங்க, இல்லை சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாம் நம்ம வந்து பண்ணாததுனால தான் இன்றைக்கி பிள்ளைங்களும் நம்ம கையை விட்டு போயிடுறாங்க, நமக்கும் எப்படி பிள்ளைங்களை கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இறைவன், ஒரு ஒரு தெய்வத்தை நம்ம வந்து அன்றைய தினத்தில் வழிபட்டது இதனால தான். இன்னும் மற்ற விஷயங்கள், நம்ம எப்படி வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு உறவின் முறையில் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வர இருக்கிற பதிவுகளில் பார்க்கலாம். அதுக்காக ஹெட்லைன்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.